ஸோ ஹாய் ஹலோ வணக்க மக்கள், நீங்கள் பார்த்துக்கிட்டு தம்சேங்கிற நம்ம சேனல். அண்ட் வந்து நிறைய பேர் வந்து சில க்வெஸ்சன்ஸ் கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, இந்த பிரிட்ஜில் வாட்ச் கீப்பிங், அதாவது நம்ம டியூட்டியில் இருக்கப்போ என்னென்னலாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ரேட்டிங்ஸ் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு க்வெஸ்சனாக கேட்டிருந்தாங்க. ஸோ அதே ஒரு வீடியோ எடுத்து நம்ம பிளாகில் போடலான்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதுதான் வந்து இப்போ வந்து பண்ண போகிறோம். ஸோ நமக்கு ஹெல்ப் பண்ண நம்ம போஸ் அண்ணன் இருக்காரு. ஸோ அவர் தான் வந்து சொல்ல போகிறாரு என்னென்னலாம் டியூட்டியில் இருக்கப்போ நம்ம பண்ண போகிறோங்கிறது. ஸோ வாங்க பார்ப்போம். Life in a world that keeps changing, think that it's progress you're making, copy and paste pretty faces all the time. இது வந்து எதுக்குனா, கப்பல்ல எந்த இடத்துல ஆங்கர் போட்டுருக்குமோ, என்னைக்கு ஆங்கர் போட்டுருக்குமோ, இது பேர் வந்து ஆங்கர் வாட்ச் ரெக்கார்ட். நங்கூர் எந்த இடத்துல போட்டோம்னா, இது வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு டைம் வந்து இதை ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த இடத்துல கப்பல் நிற்கிது, இந்த இடத்துல கப்பல் நிற்கிதுன்ட்டு ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம கடைசியாக பார்த்த டைம் வந்து நைட்டு 6 மணி, நைட் 8 மணி ஆகுது. 8 மணி ஃபில் பண்ணிச்சுக்கோம். அடுத்த டைமு 8:30, அடுத்த டைம் 9 மணிக்கு ஃபில் பண்ணோம். அதுக்காண்டி வெயிட்டிங்கில் இருக்கும். ஒரு மணி நேரத்துக்கு ஒரு டைமு ஃபில் பண்ணணும் இதை பார்த்து. இதுவும் எக்கோ சவுண்டு, இதில் எவ்வளோ இந்த கப் இந்த கடலாடி எவ்வளோ ஆழம்னு காமிக்கும். அது ஜிபிஎஸ் பொசிஷன், எந்த கோஸ்டில் இருக்கும், கப்பல் எவ்வளோ வேகமாக போகுது, எல்லாமே இதுலேயும் பார்த்துக்கலாம். இதுவும் ஒரு இதுதான். இப்போதைக்கு நம்ம கப்பல் இந்த இடத்துல ஆங்கர் போட்டிருக்கு, நங்கூரத்தை போட்டு இங்கே இருக்கும். ஒருவேளை நம்ம கப்பல் கீழே கரெக்டாக நம்ம நங்கூரம் சரியாக பிடிக்கல அப்படின்னா கப்பல் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால தான் 4 மணி நேரத்துக்கு ஒரு டைம் எல்லா இங்கே இருக்கிற டியூட்டி ஏபி வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸ்பீடும் செக் பண்ணணும், கோர்ஸும் செக் பண்ணணும், நம்ம ஜிபிஎஸ் பொசிஷனும் செக் பண்ணணும். இந்த இடம் மாறிடக்கூடாது அடிக்கடி, கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக மாறலாம், அதிகமாக மாறக்கூடாது. அதனால் 5 நிமிஷத்துக்கு ஒரு டைமு, 10 நிமிஷத்துக்கு ஒரு டைமு, இதெல்லாம் வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கும். ஒருவேளை நம்ம கப்பல் மூவ் ஆகுதுன்னு தெரிய ஆரம்பிச்சுன்னா இதோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும், அதிகமாக ஆரம்பிச்சிடும். இங்கேருந்து நம்ம வேறு இடத்துக்கு போக ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம கண்டுபிடிக்கலாம். அதுக்காக நம்ம இந்த இடத்துல இதை போட்டு நம்ம போட்டு வச்சுருக்கோம். இது வந்து ரேஞ்ச், இந்த அளவுக்கு ரேஞ்ச் இப்போ வரைக்கும் இருக்குது. கப்பல் மூவ் ஆரம்பிச்சுன்னா அந்த ரேஞ்சை நகர ஆரம்பிச்சிடும், நமக்கு தெரியும் ஈஸியாக. அதுக்கு தான் இப்போ வச்சுருக்கோம். இது பேர் டெக் லாக் புக். டெக் லாக் புக் நம்ம டெய்லி என்னென்ன வேலைலாம் பார்க்கும், என்னென்ன செக்யூரிட்டி இருக்குலாம் பார்க்கும்ட்டு, சி எவ்வளோ ஸ்பீடு, இது விண்டு விண்டு எவ்வளோ வேகமாக இருக்குது, சியோட இது எவ்வளோ மோசமான ரப் சி, வெரி ஹை. இப்போ நம்ம இருக்கிறது ஸ்மூத் சி, ஸ்லைட் சி, இந்த அளவுக்கு தான் இருக்கும். ஜீரோவில் காம் சீல தான் இருக்கும். ஆங்கரில் உள்ளே வந்துட்டோம்னா கடல்லாம் அமைதியாக இருக்கும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கப்பல் எங்கேயோ போகும்போது கொஞ்சம் மோசமாக இருக்கும்போது ரப் சி அந்த மாதிரிலாம் இருக்கும். நாங்கள் அதிகமாக 8 to 12 feet வரைக்கும் பார்த்துருக்கோம் ரப்ஜிலாம். இப்போதைக்கு ஆங்கர் போட்டதுனால காமில் இருக்கும். அப்புறம் இது வந்து ஃபாகு, மாடரேட் ஃபாகு, திக் ஃபாகு, ஏதாவது ஸ்னோ வந்த டைம் வரும்போது இது இது பண்ணும். இது பேர் டெக்லாக்கு. இது ஒன்லி இது இந்த கப்பலில் ஆஃபீஸர் மட்டும்தான் ஃபில் பண்ணோம். மேக்ஸிமம் கப்பலில் இது ஆஃபீஸர் மட்டும்தான் ஃபில் பண்ணோம். ஒவ்வொரு வாட்சுக்கு ஒருத்தருக்கு 4 மணி நேரம் டியூட்டி வரும். ஒவ்வொரு ஆஃபீஸருக்கும் 4 மணி நேரம் டியூட்டி முடிய முடிய இது அவங்கவுங்க ஃபில் பண்ணிகிட்டு இருக்கோம். என்ன சேனலில் இருக்குது, எந்த பொசிஷனில் இருக்கும், எல்லாம் இதில் ஃபில் பண்ணணும். 4 மணிக்கு ஒரு டைம் செக்யூரிட்டி வாட்ச், செக்யூரிட்டி பார்க்கணும். எல்லோரும் கப்பல் எல்லாம் சரியாக இருக்கா, எல்லாம் கரெக்டாக இருக்கா, எல்லாம் செக் பண்ணணும். அதை எழுதணும். வேறு யார் இந்த வாட்சில் இருக்கவளோ அவங்க எழுதி சைன் பண்ணணும், கீழே சைன் பண்ணணும். அடுத்தது நம்ம ஆங்கர் வாட்சில் பார்க்கக்கூடிய என்னென்னா, இது வந்து விஹெச்எஃப், கப்பலோட கப்பலுக்கு பேசுகிறதுக்கு, கப்பல்லேருந்து போர்ட்டுக்கு பேசுகிறதுக்கு, நம்ம எந்த இடத்துல கார்கோ ஆயில் இறக்க போகிறோமோ அந்த இடத்துக்கு பேசுகிறோம். இப்போதைக்கு நம்ம இருக்கிற வந்து இந்த இடம் சண்டகான். இங்கே உள்ள சேனல் வந்து 16-12. நம்மகிட்ட 2 VHF இருக்குது, ஒன்று இந்த ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து இதில் சேனல் 16 இருக்குது, அதில் சேனல் 12 இருக்குது. அடே இப்போ இதில் சேனல் 16 ஏன் இருக்குது? 16 எதுக்காக வச்சுருக்கோம்னா, 16 வந்து காமன் சேனல். எந்த கண்ட்ரிக்கு போனாலுமே 16 வந்து காமன் சேனல். யாராவது நம்மகிட்ட எந்த பக்கத்துக்கு அப்புறம் நம்மகிட்ட பேசணும்னா இந்த சேனல் நம்மளை பேசிக்கிட்டு அவங்களே மாற்றி சொல்லுவாங்க. அந்த டைம் மாற்றி சொல்லி சேனல் 45 சொல்லுவாங்க, 16 சொல்லுவாங்க, சில டைம் 07, அந்த டைம் சொல்லி மாற்றி பேசிக்கலாம். இது வந்து 16. 12 எதுக்காக இருக்குன்னா, ஒவ்வொரு போர்ட்டுக்கும் ஒவ்வொரு சேனல். இந்த போர்ட்டோட சேனல் வந்து 12. இந்த போர்ட்டோட பைலட்டு, வேறு உள்ளே போகிறதுக்கு, டெர்மினலுக்கு உள்ளே போகிறதுக்கு, நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணுற போராட்டத்துக்குள்ள அந்த உங்களை கான்டாக்ட் வந்து 12. என்ன எப்போது வேணாலும் அவங்க கூப்பிடலாம். அதனால் டியூட்டியில் இருக்க ஏபி வந்து உங்களை கவனிச்சுட்டே இருக்கணும். இதை கவனிச்சுட்டே இருக்கும் எப்படின்னாலும். ஓகேண்ணே. ஸோ வணக்க மக்கள், இப்போ வந்து ஆங்கரில் போட்டிருக்கோம், அதாவது கப்பல் நங்கூரம் போட்டிருக்கப்போ பிரிட்ஜ் வாட்சில் என்னென்னலாம் பண்ணுவோம், என்னென்னலாம் எழுதணும், அண்ட் எந்தெந்த மிஷினரிஸ்லாம் நம்ம மெயினாக நோட்டீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரேட்டிங்ஸ் முக்கியமான சொல்கிறேன். ஸோ நான் அவங்க தான் வாட்ச் பார்ப்பாங்க, அவங்களுக்கான அந்த வீடியோவாக தான் இந்த வீடியோ இருந்துச்சு. அண்ட்
கப்பல் போயிட்டு இருக்கப்போ பிரிட்ஜ் வாட்சில் வந்து என்னென்னலாம் பண்ணணுங்கிறத வந்து கண்டிப்பாக அடுத்த ஒரு வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு காட்டு நினைக்கிறது என் கப்பல் இப்போ வெளியில் பயங்கரமான ஒரு மழை பெய்ஞ்சிட்டு இருக்கு. ஸோ இது வந்து மழை பெய்யும்போது எல்லாமே மொத்தத்தில் கப்பலே அப்படியே பளபளத்தில் பின்னோம். அதை உங்களுக்கு காட்டு நினைக்கிறேன், பார்க்க பார்க்கலாம். ஸோ இன்ஸ்டாகிராமில் நீங்கள் பல போஸ்ட்டு பார்த்துருப்பீங்க, இந்த மேப்பை மட்டும் தான் போட்டு வச்சுட்டு பல ஃபோட்டோ போட்டிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்க இந்த மேப்பை வந்து எனக்கு எதுவும் தெரியாது இதில். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். இது வந்து எதுக்காகனா, நம்மகிட்ட எக்ஸ்டிஷன் ஒன்று இருக்குது, அது வந்து செகண்டரி தான், இதுதான் ப்ரைமரி. ஓ, இதுதான் முக்கியம், இதில் தான் நம்ம எல்லாம் பார்த்துக்கலாம். அது வந்து சில டைம் ஏதாவது தப்பாகலாம், ஆனால் இதுதான் நம்ம ஒரு மணி நேரத்துக்கு ஒரு டைம் இதில் பொசிஷன் கண்டுபிடிச்சி ஜிபிஎஸில் பார்த்து எந்த பொசிஷனில் இருக்கும் கண்டுபிடிச்சி இதில் மார்க் பண்ணி நம்ம போகணும். சில டைம் அது ஏதாவது தப்பாகலாம், அதனால் இதை வச்சு கண்டுபிடிக்கும். இப்போ நம்ம கடைசியாக ஆங்கர் போட்டது வந்து இந்த இடத்துல இருக்கும், அப்படி பக்கத்தில் வாங்க, அப்படி கேமரா பக்கத்தில் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இங்கே இங்கே எங்கே இருக்கோம், இங்கே இருக்கோம், அதில் இருக்கும். ஓகே, ஒவ்வொரு ப்ளேஸுக்கு ஏற்ற மாதிரி சாட்டு மாறும். இப்போ இந்த இடத்துல இருக்கிறது இவ்வளோ தான் சாட்டு, அடுத்த சாட்டு பார்க்கணும்னா அப்படியே நாங்கள் அடுத்த சாட்டு எடுத்து இருக்கு. சாட்டு நிறைய சாட்டு இருக்குது, ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அண்ட் முக்கியமான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். இன்னும் இதில் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, நாங்கள் அதெல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணல. எங்களால் என்னென்ன காட்ட முடியுமோ அண்ட் இருக்கிற டைமில் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் தமிழ் சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. என்னோடய பிளாக்ல இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது, கப்பலில் பார்க்க வேண்டிய நிறைய இடம் இருக்குது. ஸோ எல்லாமே வந்துகிட்டே இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், நன்றி, வணக்கம்.